ஹே புக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் புக்கிமா தமிழ். ஸோ நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் உள்ள அந்த லைக் பண்ணியும் தட்டி விடுங்க. ஸோ அப்போனா தான் அந்த வீடியோ மாதிரி எந்த எல்லா வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைலன்ட். ஸோ சைலன்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு கூட நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் சீரீஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ உள்ள சைலன்ட் வந்து போட பார்த்தீங்களா, ஸோ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலன் வந்து எப்படி நம்ம ஆஸ் கூட வந்து சேர்ந்து அப்படி மாதிரி போக்கிமான் ஜேர்னிஸ், அதாவது அந்த பயணத்து கூட எப்படி சேர்ந்து அப்படி பயணிக்கிறத, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது என்ன, சைலனாக அப்படி யார் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டியிருக்காங்களா? ஸோ இவர் பற்றி போக்கிமான்னா என்ன, ஸோ இவர் ஜிம் லீடரா, அந்த இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த லைக் பண்ண தட்டி விட்டிங்கன்னா இதுமாதிரி நிறைய வீடியோ கூட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். முதல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, சும்மா அவள் வழிபோக்கு தான் அவர்கிட்ட வழி கேட்பார். ஸோ அதுக்கடுத்து ஜிம்முக்கு போய் பார்த்தோன்னா அவர் தான் லீடர், ஜிம்மோட லீடர் அப்படின்பாங்க. ஸோ அங்கே பார்த்தா மூணு ஜிம் லீடர். இந்த மூணு பேத்தில் யார் கூட போட்டி போடணும் குரூப் இருக்குன்னா, நம்ம மூணு பேர் கூடயுமே போட்டி போடுதேன் அப்படிங்கிறது போட்டி போட்டு ஜெயிச்சிருவார் சைலனை. ஸோ ஒம்பது ஒரு ஆறாவது எபிசோடில் நான் அவங்ககிட்டருந்து நிறைய நோட்ஸ் எடுக்கணும், நீ ரொம்ப நல்ல ட்ரெயினராக இருக்க, ஸோ அப்படின்னு நினச்சி, ஸோ உன்னோட அந்த ரொம்ப பாராட்டாதீங்கப்பா அப்படின்னு ஆஷ் சொல்லுவார். ஸோ உங்ககிட்ட இருக்கிற நிறைய பவர்ஸ்லாம் நானும் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட்ஸ் எடுத்துக்கிட்டுப்பார். ஸோ அப்போவே தெரிஞ்சுட்டு, ஸோ சைலனுக்கு நம்ம ஆஷ் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, சினோ லிக்விட் டெஸ்ட்டில் ஃபைனல் வரைக்கும் போயிருக்காருன்னு நமக்கு தெரிஞ்ச மாதிரியே அவங்களுக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இதுதான் ஒரு பெரிய இது. ஸோ மூணு பேர்த்து கூடயுமே சேலஞ்சு பண்ண மாதிரி அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஸோ இது வரைக்கும் ஜிம்மில் யார் கூடயுமே மூணு பேர் கூட நம்ம சைலன் வந்து நம்ம அண்ணன் தம்பி கூட சேலஞ்சு பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஆறாவது எபிசோடு முடிவில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ அவங்களோட அண்ணன் தம்பிக்கிட்டலாம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, ஸோ நான் ஆஷ் கூட பயணம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேருவார். ஸோ என்கிட்ட வந்து என்னென்ன கற்றுக்க போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஷ் கேட்பார். நீனும் நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லலை. ஸோ உன் கூட தான் நான் வந்து பயணம் செய்ய போகிறேன். ஸோ நம்ம அடுத்து என்ன ஜிம்முக்கு போக போகிறோங்கிற முதக்கொண்டும் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருப்பார். ஸோ அவர் பேட்டில் பண்ணதுனால தான் இவர் கூட போகிறாரு. மூணு பேர்த்துக்குமே பேட்டில் பண்ணி, ஸோ மூணு பேர்த்தில் ரெண்டு பேர்த்த தோக்கடிச்சதுனால, ஸோ ஒருவேளை யாருமே இப்படி பண்ணதில்லை, ஸோ இந்த பையன் மட்டும்தான் இப்படி பண்ணிட்டான், ஸோ அதனால் சைலன் வந்து மேட்ச் கூட தேர்ந்துக்கலாம். ஸோ சைலன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சீரீஸ் தான் வந்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்து ஸ்ட்ரைட்டன் சிட்டி அப்படிங்கிற யுனோவா ரீஜனில் உள்ள ஒரு சிட்டியில் வந்து ஜிம் லீடராக இருக்கார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ரெண்டு ட்ரிப்டர் சகோதரர்கள் அப்படின்னு ஒரு சகோதரர்கள், ஸோ அவங்களில் இந்த சைலனும் ஒருத்தர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வழி கேட்குற மாதிரி தான் வந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து ஸ்ட்ரைட்டன் சிட்டி அப்படின்னு ஒரு சிட்டிக்கு இவர் தான் கூப்பிட்டு போவார். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்டர் சகோதரர்கள் அப்படின்னு மூணு பேர்த்தில் இவரும் கிராஸ் டைப் போக்கிமான் வச்சுருக்கிற ஒரு போக்கிமான் ஜிம் லீடராக இருப்பார். ஸோ அந்த மூணு பேருமே அந்த ஜிம்மோட இதில் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மில்லி, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் அப்படிங்கிற ஒரு மூணு சகோதரர்கள். ஸோ இவரோட அந்த கிராஸ் டைப் போக்கிமான் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரென்பிரன் சேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் டைப் போக்கிமான். ஸோ இதில் வந்து கிராஸ் டைப் போக்கிமான் என்ன செய்யணும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மண்டிக்கு மேலே ஒரு செடி இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதை எடுத்து ஸோ மற்றவங்களுக்கு மருத்துவம்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ சைலனை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன் தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் 16வது சீசன் வரும்போது தான் இவர் எப்படி பிரிஞ்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்னு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஐரிஸோட வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே அந்த லைக் பட்டனையும், ஸோ அந்த கமெண்ட் பட்டனையும் சொல்லுங்கள். நீ உயிர் நண்பன் காக்கும் உலகில் தான்.